வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான வெள்ளிக்காய் தயிர்ப்பச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது நார்மல் தயிர்ப்பச்சடி காட்டி வித்தியாசமாக இருக்குங்க. மோர் குழம்புக்கு ஈக்குவலாக இந்த தயிர்ப்பச்சடி இருக்கும். நம்ம வந்து சாப்பாடு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. சப்பாத்திக்கு எல்லாமே சைடிஷாக வச்சு சாப்பிட இந்த வெள்ளிக்காய் பச்சடி ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. 2 கப் அளவுக்கு கெட்டி தயிர் கட்டிகள் இல்லாமல் அடித்து வச்சுருக்கேங்க. அதிக புளிப்புள்ள தயிர் எடுத்துக்க கூடாதுங்க. ஓரளவுக்கு புளிப்புள்ள தயிர் எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். 3 வெள்ளிக்காய் கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக மேல் தோலை செய்விட்டு நறுக்கி வச்சுருக்கேங்க. நீங்கள் பிஞ்சு வெள்ளிக்காய் தோலாக இருந்தால் தோலோடங்க கூட சின்ன சின்ன துண்டுகளாக வெள்ளிக்காவை நறுக்கி சேர்த்துக்கலாம். தயிர் பச்சடிக்கு தாளிக்க 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ தாளிக்க 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரியறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. சிறிதளவு கருவேப்பில, ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1 தக்காளி, இதெல்லாம் ஓரளவுக்கு தக்காளி வதக்கிக்கிட்டால் போதுங்க. தேவையான அளவுக்கு உப்பு, சிறிதளவு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டாச்சு. கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்கினா மல்லித்தலையை சேர்த்துக்கலாங்க. வெள்ளிக்காவை போட்டு லேசாக வதக்கி விட்டுக்கிட்டால் போதுங்க. தக்காளி வெங்காயம் வெள்ளிக்காயெல்லாம் லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதுங்க. லேசாக பச்சைவாடை போகிற அளவுக்கு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி இல்லாட்டின்னா நாட்டு தக்காளியே புளிப்பில்லாத தக்காளியில் உள்ளே இருக்கிற வெதை பகுதியை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கிட்டால் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது நல்லாயிருக்கும். லேசாக வதக்கியாச்சுங்க. இப்போ இதை தயிர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இப்போ நல்லா காந்து விட்டுக்கலாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அருமையான சுவையில் சத்தான வெள்ளிக்காய் தயிர் பச்சடி செய்துட்டேங்க. இது வந்து மோர் குழம்பு மாதிரி சாதத்து கூட சேர்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்குங்க. இது வந்து சப்பாத்திக்கு சப்ஜி மாதிரியும் வெள்ளிக்காய் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். எல்லா விதமான சாதத்துக்குமே சைடிஷாக வச்சுக்கலாங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் கூட கொடுத்து விடலாங்க. வெறும் சாதத்தை கூட இந்த பச்சடி போட்டு பரட்டி சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.